ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்திஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐடியாஸ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, மணி பேங்க் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அந்த மணி பேங்க் செய்கிறதுக்கு என்ன வேணும்னா, ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் கவர் பண்ண மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த பாக்ஸ் இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் பிஸ்கட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து பாக்ஸ் எடுக்கும் போதில் நல்லா திக்கான பாக்ஸாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் காசு போட்டு வச்சா நல்லா ஸ்ட்ராங்காக திக்காக இருக்கும். இப்போ நாம் இந்த பாக்ஸை கவர் பண்ணிடலாம். இந்த பாக்ஸை கவர் பண்ணுறதுக்கு வந்து ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த பாக்ஸை இப்போ நம்ம கவர் பண்ணிடலாம். நீங்கள் இந்த ஒயிட் பேப்பருக்கு பதிலாக சார்ட் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். இந்த ஒயிட் பேப்பருக்கு பதிலாக நீங்கள் கலர் பேப்பர், சார்ட் பேப்பர்ஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பாக்ஸோட டாப்பில் வந்து ஒரு ஹோல் போட போகிறோம். அதுக்காக நான் வந்து ஒரு நீடில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மேலே வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து மணியை வந்து அதுக்குள்ளே போடுறதுக்காக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணணும். அதை நீங்கள் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணலாம். கட்டர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. எந்த இடத்துல நீங்கள் ரெக்டாங்கிள் ஷேப் வந்து கட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. ஒரு நீடில் வச்சு கொஞ்சம் பெரிய ஹோலாக போட்டுக்கோங்க. ஹோல் போட்டுட்டு அந்த ஹோலுக்குள்ளே உங்களோட சிசரை வந்து நீங்கள் விட்டுட்டு அப்புறமா நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. எந்த சைஸில் வந்து வேணுமோ உங்களோட மணியெல்லாம் அதுக்குள்ளே கரெக்டாக போகிற மாதிரி அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணும் போதில் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நம்ம வந்து அதுக்குள்ளே காசெல்லாம் போடும் போதில் நம்மளுக்கு ஏதாவது தட்டுதா, எந்த பக்கமாவது கார்ட்போர்டு வந்து நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்கணும். அப்படி இருந்ததுன்னா நம்ம வந்து அந்த கார்ட்போர்டை கட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இந்த ரெண்டு பக்கமும் இருந்த அந்த கார்ட்போர்டு வந்து நாங்கள் தட்டுச்சு, அதனால் நாங்கள் அதை மட்டும் கட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் தூரம் மட்டும் கட் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க. ஃபுல்லாக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் க்ளோஸ் பண்ண முடியாது. க்ளோஸ் பண்ணாலும் அது லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் ஃபுல்லாக கட் பண்ணாதீங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்தோம், எங்களுக்கு கரெக்டாக இருந்தது, அதனால் நாங்கள் இதுக்கு மேலே கட் பண்ணலை. இப்போ இந்த கார்ட்போர்ட் பாக்ஸோட பேக் சைடில் நம்மளுக்கு ஏற்கனவே வந்து ஸ்டிக்காக இருந்ததுன்னா நம்ம வந்து அதை திரும்பியும் பேஸ்ட் பண்ண தேவையில்ல. அப்படி உங்களுக்கு பேஸ்ட் பண்ணாமல் இருந்ததுன்னா நீங்கள் க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நம்ம காசெல்லாம் போட்டோம் அப்படின்னா கீழே விழுந்துடும். இப்போ நாங்கள் அதை பேப்பர் வச்சு கவர் பண்ணிட்டோம் அந்த கார்ட்போர்ட் பாக்ஸை. இப்போ கவர் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் டிசைன் பண்ணுறதுக்காக ஸ்கெட்ச் எடுத்திருக்கோம். நீங்கள் ஸ்கெட்சுக்கு பதிலாக ஸ்டோன்ஸ், கிளிட்டர் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி கூட இதை நீங்கள் டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். கலர் பென்சில் யூஸ் பண்ணி கூட டிசைன் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி தான் டிசைன் பண்ண போகிறோம். அதுக்காக நாங்கள் ஸ்கெட்செல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் இதில் மணி பேங்க் அப்படின்னு எழுதி அதை சுற்றி கொஞ்சம் டிசைன்ஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்காக இப்போ மணி பேங்க் அப்படின்னு எழுதிடலாம். நாங்கள் மணி பேங்க்னு எழுதிட்டோம். சுற்றி ஃப்ளவர்ஸ் போட்டு டிசைன்ஸும் பண்ணிட்டோம். மேலேயும் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் போட்டு டிசைன்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ டிசைன் பண்ணி முடிச்சாச்சு.
நீங்கள் என்ன டிசைன்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் இதுக்குள்ளே வந்து நம்ம மணிலாம் போட்டால் கரெக்டாக போகுதான்றதுக்காக ரெண்டு காயினும் ஒரு ரூபாயும் எடுத்து போட்டு பார்க்குறோம். எங்களுக்கு கரெக்டாக உள்ளே போச்சு. நம்ம வந்து இந்த மணி பேங்கை ஃபுல்லாக காசு போட்டு ஃபில் பண்ணிட்டோன்னா நம்ம அந்த டாப்பை ஓப்பன் பண்ணி எல்லா ரூபாயும் எடுத்துக்கலாம். இந்த மணி பேங்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதுக்கு என்ன டிசைன்ஸ்னாலும் கொடுத்துக்கலாம். இதில் நீங்கள் கலர் பேப்பர் கூட யூஸ் பண்ணி இதை செய்யலாம். இதை நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ண போகிறீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சக்திஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐடியாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.